ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்டேஜ் விங்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. லாஸ்ட் வீடியோ நம்ம கல்யாண வீட்டு நலங்கு விளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இது, பார்ட் டூ. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதோடைய பார்ட் ஒன் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கான வீடியோ வந்து ஒரு ஒன் வீக்கான மொமெண்ட்ஸ் அப்படின்றதுனால ஒரே விளாகில் வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூன்னு வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட் டூவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம மண்டபத்துக்கு போனதுலேருந்து முகூர்த்தம் வரைக்கும் நம்ம டூ டேஸ்க்கான வ்ளாக் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மேரேஜ் வ்ளாகில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டெயின்மெண்ட்டான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஃபுல் பேக்கேஜாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டும் வந்திருந்தாங்க. தம்ப்நெயில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், ஓபிஎஸ் சார் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து மேரேஜ்க்கு வந்திருந்தாங்க. அந்த மொமெண்ட்ஸை வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபுல்லாக அந்த வீடியோவில் என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் ஓகே, வித்தவுட் எனி டிலே இப்போ நம்ம வ்ளாக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மண்டப என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெல்கமிங்காக வரவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் வந்து கேண்டீஸ், கல்கண்டு, அப்புறம் நம்ம வீட்டு வெட்டிங்க்கு வர ஆல் பியூட்டிஃபுல் லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் மெஹந்தி, பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபங்க்ஷனு வர யாருக்கெல்லாம் மெஹந்தி போட்டுக்க பிடிக்குமோ தாராளமாக வந்து மெஹந்தி போட்டுக்கிற மாதிரி மெஹந்தி போட்டு விடுறதுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ரிசப்ஷனில் ஸ்நாக்ஸ் எல்லாமே எப்படி? ஸோ மண்டப என்ட்ரன்ஸில் இந்த பக்கம் பியூட்டிஃபுல் லேடிஸ்க்குனா இந்த பக்கம் பியூட்டிஃபுல் கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸ், பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், பலூன்ஸ்னு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்நாக்ஸுக்கு பேக் சைடு வந்தீங்கன்னா பீடா லவர்ஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்பாட்டே வச்சுருந்தாங்க. இதில் கலர் கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான டேஸ்ட்டில் வந்து பீடாஸ்க்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பீடா லவர்ஸ் டின்னர் முடிச்சுட்டு வரும்போது யம்மியான ஒரு பீடா சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மண்டபத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ரோஸ் மில்க், டீ, காஃபி, ஃப்ரெஷ் ஜூஸ், அதுக்கப்புறம் ஹாட் சூப்ஸ் இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பீடா செக்ஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் செக்ஷன் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஃப்ரூட் சாலட் ப்ளஸ் ஐஸ்கிரீம்லாம் வந்து கொடுக்குற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. மண்டப என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெல்கமிங்காக ஒரு விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. ஈவினிங் வரவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்காம லைட்டாக வந்து டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்மள அப்படியே வந்து லைட்டாக டிஃபனை முடிச்சுட்டு மேலே ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து ரிசப்ஷன் நடக்க போகிறோம் அந்த ஹால். மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1500 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்திருப்பாங்க. ஈவினிங் டைம்ன்றதுனால நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருந்தோம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. கீழே மட்டும் இல்லாமல் மேலவும் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. ஹாலோட இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் அந்த லைட்டிங் செட்டப்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரிசப்ஷனில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கோட் சூட்டில் சூப்பராக வந்து அன்றைக்கி ரெடியாக இருந்தாங்க. நல்லா வளைச்சி வளைச்சி வேறு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. இங்கே செல்ஃபி ஸ்பாட்னே வந்து தனியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்கள் எல்லாருமே வந்து மண்டபத்துக்கு சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஸோ சீக்கிரமாக வந்திருந்தாலும் செல்ஃபி ஸ்பாட்டில் வந்து எல்லோரும் ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லோரும் ஏன் இவ்வளோ இயர்லியாக வந்தோன்னா ஓபிஎஸ் சார் வந்து இயர்லியாகவே வந்து மண்டபத்துக்கு வந்திருந்தாங்க. அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஆஃப்டர்நூன் போலவே கிளம்பிட்டு சார் வரத்துக்கு முன்னாடியே வந்து மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ தான் அவங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபங்க்ஷனுக்கு இயர்லியாகவே வந்திருந்து பொறுமையாக வெயிட் பண்ணி பொண்ணு மாப்பிளையை ப்ளஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கூடையுமே வந்து குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 6:00 போலவே வந்து நாங்கள் வீட்டில் இருக்க எல்லா லேடிஸுமே வந்து இந்த வரிசை தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் வச்சுட்டு அங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிளையை வந்து அழைச்சிட்டு திருப்பி மண்டபத்துக்கு வருவாங்க. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் எல்லோரும் வந்து வரிசை தட்டெல்லாம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போயிருந்தோம். கோவில்லாம் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, மண்டபத்துக்கு கீழே வந்து ஒரு கோவில் இருந்தது. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வரிசை தட்டி எல்லாமே வந்து கோவிலில் வச்சு கும்பிட்டுட்டு அங்கேருந்து விளக்கு எடுத்துகிட்டு பொண்ணு வந்து மண்டபத்துள்ள வருவாங்க. கோவிலேருந்து மண்டபத்து உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டி சுற்றுறது, ஆர்த்தி எடுக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து டிஸ்டி சுற்றி முடிச்சக்கப்புறம் அடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்த்தி பிளேட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த ஆர்த்தி பிளேட்டில் ஒவ்வொருத்தர் வந்து அதில் ஆர்த்தி எடுத்தாங்க. ஒவ்வொரு பிளேட்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக வந்து செஞ்சுருந்தாங்க. அங்கே வச்சிருந்த அந்த பொம்மைங்கள்லாமும் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. Thank you.
ஆர்த்தி பிளேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மண்டபத்துள்ள வந்தீங்கன்னா நம்ம குட்டீஸ் எல்லாருமே வந்து சூப்பராக ரெடியாக இருந்தாங்க. பலூனை பார்த்ததுல இருந்து ஆளுக்கு ஒரு ரெண்டு மூணு பலூனை வாங்கி வச்சுட்டு மண்டபத்தை சுற்றி சுற்றி ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸ்ரீஜி குட்டிக்கு பலூனாவே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இங்கே அந்த அண்ணன் கேட்கும் போதெல்லாம் எனக்கு பலூனை ஊதி கொடுத்ததுனால பலூன்ஸாக வாங்கி விளையாடிட்டு இருந்தானுங்க. பொண்ணு மாப்பிள்ள வரத்துக்கு முன்னாடியே குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து ஸ்டேஜ் ஆக்குபை பண்ணிட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சைடில் வந்து டிஜே செட்டப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வரும்போதே வந்து சாங்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ளே பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க போய் ஸ்டேஜில் ஃபுல்லாக ஃபன் பண்ணி செம்ம டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்ஸும் உங்களுக்கு வரும் வீடியோவில், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பொண்ணு மாப்பிள்ள வர வரைக்கும் குட்டீஸ் தான் வந்து ஸ்டேஜை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அவங்களால எவ்வளோ பலூன்ஸ் வாங்க முடியுமோ அவ்வளோ பலூன்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. 7:00 போல் வந்து ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் வந்த கெஸ்ட் எல்லாமே ஒவ்வொருத்தராக வந்து ஸ்டேஜுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி சைலண்ட்டாக போயிருந்தா எப்படி அப்படின்ற மாதிரி இன் பிட்வீன் டிஜே சாங்ஸை போட்டு ஸ்டார்ட் பண்ணது தாங்க டோட்டலாக மொத்த பேரும் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடணும், செம்ம ஜாலியாக இருந்தது. கெஸ்ட்லாம் வந்து ஸ்டேஜுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் க்ரௌடு குறைஞ்சக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபுல் டான்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் டான்ஸ் டான்ஸ்னு அவ்வளோ பேர் டான்ஸ் ஆடினாங்க. ரிசப்ஷனில் டான்ஸ் தான் வந்து நிறையவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொண்ணு மாப்பிளையுமே வந்து இறங்கி ஆட வச்சுட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆச்சு, பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் ஸ்டேஜ்லேயே வந்து கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம்னு வந்து டீம் டீமாக வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா இவங்க ஆடுவாங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணாதவங்க கூட வந்து இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது. பெரியவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு, இப்போ குட்டீஸோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்க வேணாமா? வாங்க பார்க்கலாம். டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்தது? இந்த ஸ்பெஷல் டேயில் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயமும் வந்து டான்ஸ்லாம் முடிச்சுட்டு நடந்தது. அது என்னென்னா ஸ்டேஜ் குட்டி பர்த்டேவோ ரிசப்ஷன் டேவோ சேம் டேவாக அமைஞ்சதுனால அன்னைக்கு வந்து ஸ்டேஜில் வந்து கேக் நைட் ஆர்டர் பண்ணி கட் பண்ணி அந்த டேவை வந்து எண்டு கார்டு போட்டாச்சு. ரிசப்ஷன் நைட்டு 12:00 பிஃபோரே ஒரு நலங்கு முடிச்சுட்டு அண்ட் மறுநாள் காலையிலே வந்து இன்னொரு ஒரு எண்ணெய் நலங்கு வைப்பாங்க. ஸோ அந்த எண்ணெய் நலங்கு வச்சு தான் வந்து அந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ டான்ஸ் ஆட்டம் பாட்டோன்னு இருந்தாலும் அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு டயர்டாகவே ஃபீல் ஆகல. நாங்கள் எல்லாருமே வந்து நைட் ஃபுல்லாக அந்த இயர்லி மார்னிங் வரைக்கும் தூங்காமலே வந்து விடிய விடிய பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்.
ஸோ காலையில் விடிஞ்சோ விடிஞ்சாச்சுன்னு நிலங்கு வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் போய் அந்த நிலங்களை வந்து கலந்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைக்கு எண்ணெய் நலங்கு வச்சு முடிச்சுட்டு அடுத்து பொண்ணுக்கு வந்து எண்ணெய் நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிஜி குட்டியை வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து எழுந்துட்டான். சரி, இந்த வாட்டி அவன் நலங்கு வைக்கட்டும் சொல்லிட்டு அத்திக்கு அவனே வந்து நலங்கு வச்சு விட்டான். முகூர்த்தம் 6-7 வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து மார்னிங் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து ரெடியாக இருந்தாங்க. பாய்ஸ் டீம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேஸ்டி சட்டையில் தான் வந்து ரெடியாக இருந்தாங்க. மண்டபத்துலேயே வந்து ரூம்ஸ் இருந்ததுனால நாங்கள் வந்து நைட்டு அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். அண்டு கெஸ்ட்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா முகூர்த்த டைம் அப்போ வந்து எடுக்க முடியாது, செம க்ரௌட் ஆகிடும் அப்படின்றதுனால. கீழே எடுக்க முடியாது, நம்ம ஸ்டேஜில் இருக்கவங்களை எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேலே போனால் எங்கள் அப்பா அண்ணா எல்லாருமே வந்து வீடியோ எடுக்கிறேன்னு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் வந்து கீழே இருக்க முடிஞ்சு, நாங்கள் அப்புறம் ஸ்டேஜுக்கு போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. மார்னிங் முகூர்த்தத்துக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து நிறைய பூவெல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. முகூர்த்த டைம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பொண்ணு வந்து கூரப்புடவை வந்து வாங்கிட்டு போய் அதை சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த கூரப்புடவை வாங்கிறதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கூரப்புடவை கொடுப்பாங்க. நானும் வந்து வீடியோகிராஃபருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி எல்லா மொமெண்ட்ஸும் கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கூடவே வளைச்சி வளைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். பொண்ணு போய் கூரப்படவை மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற சில பூஜைகள்லாம் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பெரியவங்கள்லாம் வந்து இந்த டைம் வந்து பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேருமே வந்து பெரியவங்களுக்கு பாத பூஜை பண்ணுவாங்க. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாங்கல்யம் வந்து எல்லாருக்கிட்டேயும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. ஃபைனலாக எல்லாரும் ஆவலோடு வெயிட் பண்ணி இந்த மொமெண்ட்டும் வந்தாச்சு. ஐயரும் வந்து கெட்டி மேளம் கெட்டி மேளம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருந்ததி பார்த்து மெட்டி போடுறது, பொண்ணு மாப்பிள்ளையும் மாலை மாற்றிக்கிறது, அதுக்கப்புறம் யூஸ்வலாக எல்லா மேரேஜஸ்லையும் இருக்கிற சில ப்ராக்டிசஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து நெத்தியில் வந்து பட்டம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சின்னதாக கோல்டன் கலரில் இருக்கும். அதை வந்து நெத்தியில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து கட்டி விடுவாங்க. எங்கள் வீட்டு இந்த கல்யாண வீடியோ ஃபுல்லாக பார்த்ததில் உங்களுக்கும் வந்து எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட அந்த ஒரு ஃபீல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கல்யாணம்லாம் முடிஞ்சக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு கிளம்புவாங்க மண்டபத்திலேருந்து. சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கான சீர்வரிசெல்லாம் வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா ப்ராக்டிஸும் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்ன மறந்துட்டோமே, சாப்பிட்றது தாங்க. ஸோ அன்றைக்கான டிஃபன் பார்த்தீங்கன்னா ஊத்தாப்பம், பூரி, பொங்கல், வடை, வெரைட்டி ஆஃப் சட்னிஸ், இட்லி,
இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. என்னடா பிரேக்ஃபாஸ்ட் தான் வீடியோ இருக்குது, டின்னர் இல்லையா நிறைய பேர் யோசிப்பீங்க. டின்னர் வந்து நம்ம ஷார்ட்ஸில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நல்லா பிரேக்ஃபாஸ்ட் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்ஃபியரில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எங்கள் வீட்டு கல்யாண வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் ஹாப்பியாக கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. அந்த டைம் நம்ம குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு மூளைக்கு போய் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களால என்னென்ன வேலை பண்ண முடியுமோ எல்லா வேலையும் செஞ்சுருந்தாங்க. பாருங்கள் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் போய் என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு. என்னடா ஒரு டீம் மட்டும் அங்கே தனியாக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களேன்னு போய் பார்த்தா அங்கேருந்து ஒரு சாமி சிலைக்கு அழகாக பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பெரியவங்களாம் ஒரு பக்கம் பூஜை பண்ணி முடிச்சாங்கன்னு பார்த்தா நம்ம குட்டீஸும் ஒரு பக்கம் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களுடைய குட்டி பூஜையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்மளும் எண்ட் ஆஃப் தி வீடியோ வந்தாச்சு. என்னங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுல உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருந்தது? நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனில் உங்களுக்கும் கலந்துட்ட ஃபீல் இருந்ததா? எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்னலாம் பிடிச்சிருந்ததுன்ற விஷயமும் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீஜி விங்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.